வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளானும் காலிஃப்ளவரும் வச்சு மஞ்சூரியன் சுவையில் ஒரு சைட் டிஷ் செய்யலாம். இந்த சைட் டிஷ்க்கு நம்ம ஒன்றும் ரொம்ப பெரிய மசாலாலாம் போட போகிறதில்ல, அதனால் வேலையும் சுலபமாகவே முடிஞ்சிடும். இதை வந்து காலிஃப்ளவர் மஷ்ரூமில் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நமக்கு பிடிச்ச காய்கறி எதில் வேணாலும் இந்த சைட் டிஷ் செஞ்சுக்கலாம். அதாவது இது ஒரு வெஜிடபிள் கடாய் மஞ்சூரியன், அதனால் நமக்கு விருப்பப்பட்ட காய்கறியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது காலிஃப்ளவரும் மஷ்ரூமும் எடுத்திருக்கேன். முதல்ல காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். நறுக்கிட்டு இதில் உப்பு மஞ்சத்தூள் எலுமிச்சைச்சாறு இது மூணும் போட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இது 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை எடுத்து இதில் போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இந்த தீ அணைச்சிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரை மட்டும் இந்த மாதிரி ஜல்லிக்கரணியில் வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். இது எதுக்காகனா காலிஃப்ளவரில் சில நேரத்தில் பூச்சிலாம் நிறையா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அந்த சுடு தண்ணிலேயே கீழே இறங்கிடும். நம்ம காலிஃப்ளவரை மட்டும் மேலாவும் அரிசி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இப்போலாம் காலிஃப்ளவரில் நிறைய மருந்து போட்டு தான் கொண்டு வராங்க, அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கிறது நல்லது. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த காலிஃப்ளவர்லாம் நல்லா அலசிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள் கடாய் மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இதில் ஏன் மஷ்ரூமும் பச்சை பட்டாணி மட்டும் வதக்கி விடுறேன்னா, காலிஃப்ளவர் ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறதுனால ஒரு 3/4 அளவுக்கு வெந்துருச்சு. அதனால் இந்த மஷ்ரூம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம விருப்பப்படுற காய்கறியெல்லாம் ஏதாச்சும் சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக கோஸ் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம சேர்த்துக்கிற இந்த கிழங்கு மாவு தான் அந்த மஞ்சூரியன் சுவையை கொடுக்கும். பொதுவாக கிழங்கு மாவுனோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும், அது இந்த மாதிரி காய்கறியெல்லாம் சேர்த்துக்கும் போது கூடுதல் சுவை கொடுக்கும். அது இல்லாமல் கிழங்கு மாவு போடும்போது காய்கறிகள்லாம் எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து வரும். இதில் கொஞ்சமாக லேசாக தண்ணி தொளிச்சிக்கலாம், அதிகமாக ஊற்றிட வேண்டாம். இந்த தண்ணி எதுக்காகனா அந்த காய்கறிகள்லாம் கிழங்கு மாவு நல்லா ஒட்டி வர்றதுக்காக தான். அவ்வளோதான், இது தயாராகிடுச்சு. தீ அணைச்சிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். நல்ல ஒரு சைட் டிஷ் தயாராகிடுச்சு. இது இனிமேல் எல்லா கலவை சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். அப்புறம் இட்லி தோசைக்கெலாம் வந்துட்டு உள்ள ஸ்டஃபிங் மாதிரி வச்சு சாப்பிடலாம். எண்ணெயில் பொரிக்காத வெஜிடபிள் கடாய் மஞ்சூரியன் தயார், சாப்பிடலாம்.